இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடினோம். அதே உயிர்ப்பு பெருவிழா மகிழ்ச்சியோடு இன்று நாம் பாஸ்கா காலத்துடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். கடந்த வார வாசகங்களை எடுத்து பார்த்தோம் என்றால், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்து விட்டார் என்று சீடர்களுக்கு தோன்றி தன்னுடைய உயிர்ப்பு நற்செய்தியை அறிவிக்கின்றார். அதே போல தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருமுறை தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றி நான் உயிர்த்து விட்டேன் என்று தன்னுடைய உயிர்ப்பின் நற்செய்தியை சீடர்களுக்கு வழங்குகின்றார். ஒன்று, அனைத்து சீடர்களும் இருந்தார்கள், அப்போது தோமா இல்லை. இரண்டாவது முறையாக தோன்றுகின்ற பொழுது அனைத்து சீடர்களுடன் தோமாவும் இருக்கின்றார். அவ்வாறாக இயேசு தான் உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை வழங்குகின்றார். இந்த நற்செய்தி வாசகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு கேள்வி எழும்புகின்றது. ஏன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்து விட்டதாக சீடர்களுக்கு கூற வேண்டும்? ஏன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்து விட்டதாக சீடர்களுக்கு தோன்றி கூற வேண்டும்? அந்த கேள்விக்கான பதிலானது மூன்று முக்கியமான பதில்களில் அடங்கியிருக்கின்றது. ஒன்று, தன் அன்பு கூர்ந்த சீடர்களுக்கு மன தைரியத்தையும் மனபலத்தையும் அளிக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த சீடர்கள் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது உண்மையான நிலையான நம்பிக்கை வைக்க வேண்டும். மூன்றாவதாக, அந்த உயிர்ப்பின் நற்செய்தி, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்ற நற்செய்தியை உலகெங்கும் சென்று பறைசாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த மூன்று பதில்களாக அமைகின்றது. இந்த மூன்று பதில்கள் தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்பியது, அதைத்தான் அவர் எதிர்பார்த்திருந்தார். முதலாவதாக, சீடர்களுக்கு நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன தைரியத்தையும் மனபலத்தையும் அளிக்கின்றார். இந்த நற்செய்தி வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். எதற்காக சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சி அந்த வீடுகளுக்குள்ளேயே அடைப்பட்டு கிடக்க வேண்டும்? அதற்கான பதில், பயம். ஏன் பயம் என்று பார்க்கின்ற பொழுது, தன்னுடைய போதகருக்கு இயேசுவுக்கு நடந்தது இந்த சீடர்களுக்கும் நடக்கக்கூடும். ஏனென்றால் இயேசுவை அவர்கள் ஒரு கைதியாக குற்றவாளியாக நிலைநிறுத்தப்பட்டு அவருக்கு சிலுவை சாவை அளித்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை குற்றவாளி என்று தீர்ப்பிட்டார்கள், அவருக்கு அதிகமான வேதனைகளையும் கஷ்டத்தையும் கொடுத்தார்கள். அதே போல தங்களுக்கும் நிகழும் என்ற ஒரு பயத்தோடு அவர்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றார்கள். அப்போதுதான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நடுவிலே தோன்றி அவர்களுக்கு முதல் உயிர்ப்பின் நற்செய்தியை வழங்குகின்றார். அது என்ன நற்செய்தி என்று பார்க்கின்ற பொழுது, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று கூறுகின்றார். அமைதி உரித்தாக என்ற வார்த்தையானது ஒரு இனிமையான வார்த்தை, ஒரு அருமையான வார்த்தை. இயேசு அவர்களிடம் தோன்றி அவர்களை திட்டி இருக்கலாம், எதற்காக நீங்கள் அஞ்சி இந்த அறைகளுக்குள்ளே அடைந்து கிடக்கிறீர்கள், பேதுருவே நீ என்னை மூன்று முறை மறுதளித்து விட்டாய், என்னை கைது செய்து கொண்டு போகின்ற பொழுது சீடர்களே நீங்கள் என்னை விட்டு தொலைந்து போனீர்கள், ஒரு சீடர் ஆடையின்றி தொலைந்து போனார் என்று அவர்களை திட்டி இருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் செய்த அனைத்தையுமே மறந்து விட்டார், அவர் செய்த அனைத்தையுமே மறைத்து விட்டார், அவை அனைத்தையுமே விட்டுவிட்டு ஆண்டவர் கூறுகின்றார், உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று கூறி அந்த பயத்தோடும் கவலையோடும் அழுகையோடும் சோகத்தோடும் இருக்கின்ற தன்னுடைய அன்பு சீடர்களை அவர் தேற்றுகின்றார். அதன் பிறகாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒன்றை வழங்குகின்றார், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டார். ஏனென்றால் சீடர்கள் பயத்தோடும் மன உளைச்சலோடும் கவலையோடும் சோர்வோடும் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு மன தைரியமும் மன பலமும் கிடைக்கின்றது. அதன் மூலமாக அவர்கள் முடங்கி கிடக்கின்ற அறைகளை விட்டுவிட்டு வெளியே வருவார்கள் என்று அவர்களுக்கு தூய ஆவியை குறிப்பிடுகின்றார். எனவே பிரியமானவர்களே, எவ்வாறு அந்த சீடர்கள் பயத்தோடும் மன வருத்தத்தோடும் வீடுகளை முடங்கி கிடந்தார்களோ, அவர்களுக்கு நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் மூலமாக மன தைரியத்தையும் மன பலத்தையும் அளிக்கின்றார். அதைத்தான் நாமும் பிறருக்கு அளிக்க வேண்டும். யாரெல்லாம் முடங்கி வீடுகளிலே கிடக்கின்றார்களோ,
யாரோ வாழ்க்கையெல்லாம் பயத்தோடு இருக்கின்றதோ, யாரெல்லாம் கவலையோடு சோர்வோடு இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு நாம் அமைதியை வழங்க வேண்டும், அவர்களுக்கு மன தைரியத்தை வழங்க வேண்டும். அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் செய்தி. இரண்டாவதாக, உயிர்த்த ஆண்டவர் மீது உண்மையான நிலையான நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை எப்போது நமக்கு தவறுகின்றது? எப்போது நம்மிடம் தேவையான ஒன்று, நாம் விரும்பிய ஒன்று, நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று நம்மை விட்டு விலகின்ற பொழுது, நம்மிடமிருந்து எடுத்து கொள்ளப்படுகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கையானது தவறுகின்றது, நான் நம்பிக்கையற்ற வாழ்க்கையாக மாறுகின்றது. அதுதான் சீடர்களுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. அவர்கள் எதிர்பார்த்திருந்த மெசியா எதிர்பார்த்திருந்த செயலை செய்யவில்லை, குற்றவாளியாக இறந்தார். அவர்கள் வைத்திருந்த கனவுகள் அனைத்துமே முறியடிக்கப்பட்டுவிட்டது என்ற மனநிலை அவர்களுக்குள்ளே இருந்தது. அதனால் தான் இயேசு மீது இருந்த முழுமையான நம்பிக்கையை அவர்கள் இழந்து நம்பிக்கையற்ற மக்களாக இருக்கின்றார். அப்போது நம்பிக்கையற்றாக இருக்கின்ற பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து வந்து அந்த சீடர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை வழங்குகின்றார். அப்போது இயேசு உயிர்த்தெழுந்து வந்தவுடன் அவர்கள் இயேசுவை முழுமையாக கண்டு கொள்ளவில்லை, முழுமையாக நம்பிக்கை வைக்கவில்லை. ஏனென்றால் இது ஏதோ ஒரு ஆவி, ஏதோ ஒரு கற்பனை என்று தான் நினைத்து கொண்டார்களே தவிர முழுமையான நம்பிக்கை வைக்கவில்லை. ஆனால் சீடர்களுக்கு தோன்றி அவர்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்துகின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே முதலில் இயேசு அந்த சீடர்களுக்கு தோன்றுகின்ற பொழுது அப்போது தோமா அங்கே இல்லை. ஆனால் சில நேரங்களில் இந்த நற்செய்தி வாசிக்கின்ற பொழுது தோமா மீது நம்பிக்கையற்ற ஒரு மனிதனாகத்தான் நான் பார்ப்போம். இல்லை, தோமா முழு நம்பிக்கையோடு இருந்தார். ஏனென்று பார்க்கின்ற பொழுது மற்ற சீடர்கள் அனைவருமே அந்த அறைகளுக்குள்ளேயே அடைப்பட்டு கிடக்கின்றார்கள். ஆனால் தோமா மட்டும் அந்த அறைகளுக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கவில்லை, மாறாக அவர் வெளியே சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அவர் மன உறுதியோடும் மன பலத்தோடும் சென்று கொண்டிருக்கின்றார். எனக்கு தெரியும், என்னுடைய போதகர் சிலுவையிலேயே அறையப்பட்டு இறந்து விட்டார், ஆனால் அவர் உயிர்த்தெழுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் மன தைரியத்தோடு வெளியே சுற்றி கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் சுற்றி கொண்டிருந்த பிறகு அந்த சீடர்களிடம் இயேசு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அந்த உயிர்ப்பின் அச்சீதியை வழங்கியவுடன், ஆனால் தோமாவை பார்த்த சீடர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம் என்று கூறுகின்றார்கள். அதற்கு தோமா கூறுகின்றார், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்புகளை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கைகளை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். எதற்காக தோமா இந்த வார்த்தைகளை கூற வேண்டும்? ஏன் தோமா நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லையா என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. இல்லை, தோமாவுக்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது, அவரை தொட்டு தழுவ வேண்டும் என்ற ஒரு தாகம் இருந்தது. தனது உடல் காயங்களால் தாங்கி வலியை ஏற்படுத்தி கொண்டு நம் உலக மக்களுடைய பாவங்களுக்காக தன்னையே கையளித்தாரே, அந்த காயங்களை தொட வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் அவரிடம் இருந்தது. அதுதான் தோமா விரும்பியது. அதே போல இரண்டாவது முறையாக நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு தோன்றுகின்ற பொழுது தோமா இருக்கின்றார். அப்போது தோமாவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு என்று குறிப்பிடுகின்றார். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னவுடன் தோமா அதை செய்தாரா? இல்லை, முழுமையாக தோமா நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தார். யாரெல்லாம் நம்பிக்கையற்றிருக்கின்றார்களோ அவர்கள் உடனே சென்று ஆண்டவருடைய காயத்திலேயே கையை வைப்பார்கள். ஆனால் தோமா அதை செய்யவில்லை, மாறாக அவர் கூறுகின்றார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று ஆண்டவரிடத்திலேயே மண்டியிடுகின்றார். ஆண்டவரை பார்த்தவுடன் அவர் மன மகிழ்ச்சி கொள்கின்றார். அதே நம்பிக்கையை தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தோமா கண்டவுடன் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டாரோ அதே நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். அதுதான் நம்முடைய நம்பிக்கை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். கண்டு நம்புகிறவனை விட காணாமல் நம்புகிறவனே பேறு பெற்றோர் என்று குறிப்பிடுகின்றார். ஏன் கூறுகின்றார் என்றால், இப்போது சீடர்கள் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கண்டு நம்புகிறார்கள். அதன் பிறகு நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றமடைந்து சென்று விடுவார். வளர்கின்ற தலைமுறைகளுக்கு நம் ஆண்டவராய கிறிஸ்து எவ்வாறாக இருந்தார், எவ்வாறாக வாழ்ந்தார், எவ்வாறு அவருடைய உருவம் எவ்வாறாக இருக்கும் என்று அனைவருக்குமே தெரியாது. எனவே இனிமே நீங்கள் காணாமல் நம்ப வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதைத்தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். நான் உயிர்த்தெழுந்து விட்டேன்,
என் மீது நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும், கண்டு நம்புவதை விட காணாமல் நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் கொடுக்கின்றார். அதுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக, தன்னுடைய உயிர்ப்பின் அற்செய்தியை உலகெங்கும் சென்று பறைசாற்ற அழைப்பு விடுக்கின்றார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். அதன் மூலமாக தம் சீடர்களுக்கு தோன்றி அவருடைய மன தைரியத்தை வழங்குகின்றார். அவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க அழைக்கின்றார். கடைசியாக அவர் அழைப்பு விடுத்த முதல் பணி என்னவென்றால், தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன். எதற்காக தந்தை என்னை அனுப்பினாரோ அதே போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்று முதல் பணியை தம் சீடர்களுக்கு வழங்குகின்றார். எதற்காக? தன்னுடைய உயிர்ப்பை மக்களுக்கு பறைசாற்றுவதற்காக, தான் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்வதற்காக, தான் வாழ்ந்த வாழ்க்கையை பிற மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்கள் நல்ல முறையில் வாழ்வதற்காக, அந்த பணியை செய்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைப்பிடுகின்றார். எனவே இந்த சமுதாயத்திலே ஒரு புதிய ஒரு மாற்றத்தை நீங்கள் அனைவரும் நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். எனவே அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலேயே, திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலேயே அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவருடைய வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டு தன்னுடைய பணியை கொடுத்தவுடன் முதல் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது என்றால், மூன்று முக்கியமான செயல்கள். அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும், அப்பம் பிடுதலிலும், இறை வேண்டலிலும் நிலைத்திருந்தார்கள். இந்த மூன்று செயல்களிலுமே அவர்கள் நிலைத்திருந்தார்கள். அதுதான் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. திருத்தூதர்கள் கற்பித்தவற்றியது, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் போதனைகளை மக்களுக்கு வழங்கினார்களோ அவரை பற்றிய நற்செய்தியை பிற மக்களுக்கு அறிவிப்பதில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். அப்பம் பிடுதல் என்றால் எவ்வாறு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காட்டி கொடுக்கப்பட்ட இரவிலேயே அந்த அப்பத்தை எடுத்து என்னுடைய உடல் என்றும், ரசத்தை எடுத்து என்னுடைய ரத்தம் என்றும் பிறருக்கு வழங்கினாரோ, அதை நற்கருணையின் மூலமாக அவர் பிற மக்களுக்கு வழங்குவதன் மூலமாக நிலைத்திருந்தார்கள். கடைசியாக இறை வேண்டல், எப்போதுமே ஜபித்திருக்க வேண்டும், கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். அந்த மூன்று நிகழ்ச்சிகள்தான் முதல் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே, இந்த நிலைத்திருந்தவர்கள் அனைவரும் தான் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கின்றார்கள். யாரெல்லாம் நற்செய்தி பணியை நிலைத்திருந்தார்களோ, யாரெல்லாம் நற்கருணை பலியிலேயே நிலைத்திருந்தார்களோ, யாரெல்லாம் நிறைவேண்டலில் நிலைத்திருந்தார்களோ, அவர்கள் அனைவருமே ஒன்றாயிருந்தார்கள். தங்களுடைய உடைமைகளை தன்னுடைய உடைமை என்று கருதவில்லை, பொது உடைமையாக்கினார்கள். தங்களிடம் இருக்கின்ற நிலபுலன்களை அனைத்தையுமே விற்றுவிட்டு பிற மக்களுக்கு பகிர்ந்தளித்தார்கள். இந்த வாழ்க்கையைத்தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ அழைக்கின்றார். எனவே உயிர்ப்பின் நற்செய்தி அறிவிப்பது என்பது ஏதோ நற்செய்தியை அறிவிப்பது அல்ல, மாறாக அவர் விட்டு சென்ற வாழ்க்கையை உங்களிடையே வாழ்ந்து கொள்ள வேண்டும். எவ்வாறாக வாழ வேண்டும்? அனைவருமே ஒன்றாக இருக்க வேண்டும், நமக்கிடையே வேறுபாடு இருக்கக்கூடாது. அதே போல தன்னுடைய உடைமை என்று, எனக்கு உள்ளது என்று நாம் சுயநலத்தோடு வாழக்கூடாது, பொது உடைமையாக இருக்க வேண்டும். அதே போல நம்மிடம் இருக்கின்ற அனைத்தையும் விட்டுவிட்டு இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும். அதுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கின்ற மூன்றாவது நற்செய்தி. எனவே பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். நாம் அனைவருமே உயிர்ப்பின் பிள்ளைகள். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உயிர்ப்பின் மூலமாக நம்மிடம் இருக்கின்ற பயத்தையும் அச்சத்தை மாற்றி மன தைரியத்தை வழங்குகின்றார். அதே போல நம்மிடம் இருக்கின்ற நம்பிக்கையின்மையை அகற்றிவிட்டு நம்முடைய நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றார். கடைசியாக நம்மை தன் தந்தை விட்டு சென்ற பணியை தான் செய்துவிட்டு நமக்காக அந்த பணியை விட்டு செல்கின்றார். அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்ய அழைப்பு விடுக்கின்றது. எனவே உயிர்ப்பின் மக்களாக தொடர்ந்து வாழுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நம்முடைய குற்றங்குறைகளை மன்னித்து நமக்கு நிறைவான வாழ்வை அளிப்பாராக. ஆமேன்.